ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும், அந்த காரியத்துக்காக தபஸ் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். தபஸ்னால் தியானங்கள் பண்ணுறது, ஜபங்கள் பண்ணுறது. இதில் இன்னொன்று, ஒரு காரியங்கள் சுலபமாக நடக்கிறதுக்கும் தெய்வீக பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களில் அதாவது நம்மளுடைய ஆலயங்களில் போய் பிரதட்சிணம் பண்ணுறது. இந்த பிரதட்சிணம் வந்து 108 பிரதட்சிணம் இப்படி நிறையா நம்ம பண்ணியிருப்போம். அங்கே பிரதட்சிணம் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேன்னா நம்ம அடி பிரதட்சிணம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு பிரதட்சிணம் பண்ணுற ரெண்டாவது வழக்கம். மூணாவது வழக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான சுவாமியை பிரதட்சிணம் பண்ணுறது. இந்த பிரதட்சிணம் பண்ணும்போது 108 பிரதட்சிணம், டெய்லி 108 பிரதட்சிணம், 11 பிரதட்சிணம், 54 பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லிட்டு 21 பிரதட்சிணம்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த தெய்வத்துக்காக வேண்டிக்கலோ அந்த மாதிரி பிரதட்சிணம் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் சுவாமியை சுற்றி வர அதனுடைய பாசிட்டிவான எனர்ஜி, அந்த ஆலயத்தினுடைய பாசிட்டிவான எனர்ஜி, அந்த தெய்வத்தினுடைய பாசிட்டிவான எனர்ஜி பார்த்துட்டோம்னா உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து வரும். அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சுற்றி வரும்பொழுது இந்த மந்திரமே சொல்லியிருக்கு, யானி காணிஜ பாபானி ஜென்மாந்திரகிரக, நம்ம ஜென்ம பாபங்கள்லாம் நமக்கு போயிடும். பிரதட்சிண பதே பதே, இந்த பிரதட்சிணம் பண்ண பண்ண பாபங்கள் நாசமாகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தெய்வீகத்தன்மை அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பிரதட்சிணம் பண்ணும்போது அந்த சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிகிட்டே பிரதட்சிணம் பண்ணும். அப்படி பிரதட்சிண பண்ணல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகம் அந்த இடத்துல கிடைக்கிறது. முழுமையான திருப்தியும் முழுமையான தெய்வ அனுகிரகமும் அந்த இடத்துல கிடைக்கும். அப்படி சுவாமியை அந்த சுவாமியினுடைய மூலஸ்தானத்துலேயோ அல்லது அந்த பிரதான மூர்த்தியினுடைய பேரையோ சொல்லிட்டு நம்ம சுற்றி வர மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், எதிர்ப்புகள் தீரும். நம்ம எதற்காக நம்ம வேண்டின்னு இருக்கோமோ அந்த காரியங்கள் துரிதமாக வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சுவாமிக்கு அங்க பிரதட்சிணம், அதே மாதிரி பார்த்துட்டோன்னா அடி பிரதட்சிணம், அதே மாதிரி சுவாமியை வந்து பிரதட்சிணமாக சுற்றி வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எப்படி பண்ணுவாங்க? ஒரு மண்டலம் எடுத்து பண்ணுறவா இருப்பாள், 108 நாள் பண்ணுறவங்க இருப்பாங்க. இல்லை அந்த சுவாமிக்கு விசேஷ தினம்னு சொல்லுவாள், வியாழக்கிழமைனா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, அந்த விசேஷ தினங்களில் அந்த பிரதட்சிணத்தை வச்சுப்பாங்க. பிரதட்சிணம் என்பது 1, 3, 11, 21, 54 அதே சமயத்தில் 108 இப்படி பிரதட்சிணம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். நமக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் அடி பிரதட்சிணம், அங்க பிரதட்சிணம், சுவாமி பிரதட்சிணம், பிரதட்சிணம் பண்ணோம்னா பாபங்களை போக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிற காரியம் நடக்கும். சுவாமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு கூடி வரும்னு சொல்லலாம். இன்றைக்கி பிரதட்சிணத்தை பற்றிய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். வரக்கூடிய 23 பௌர்ணமி மகாசண்டி பாராயணம், அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி ஜபமும் நடக்கிறது. நீங்களும் நானும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா பெயர் நட்சத்திரங்களை 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்தாப்பில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகமும் பெறலாம். சரி, இன்றைய தினத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியில் அற்புதமான சில விஷயங்களை பார்த்தோம். அதே ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகர ஓரா. நன்றி.